Hi friends, welcome to Indriya Menu. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குட்டீஸ்க்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மோமோஸ். இப்போ நம்ம மோமோஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ மோமோ செய்யறதுக்கு ஒரு கப் மைதா மாவு அப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து சால்ட் இது ரொம்ப டைட்டாவும் வேண்டாம் ரொம்ப லூஸாவும் வேணாம் கரெக்டா பிசைஞ்சுக்கோங்க இப்போ மாவு பிசைஞ்சாச்சு பிளேஸா ஆயில் அப்ளை பண்ணிட்டு இத மூடி வச்சிரலாம் பாருங்க இந்த மாதிரி இருந்தா போதும் வந்து ஒரு தட்டு வச்சு மூடி வெச்சிரலாம் இப்போ ஸ்டஃப்பிங் பண்றதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு 5 பல் பூண்டு ஒரு சின்ன பீஸ் இஞ்சியும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கேரட் வந்து ஒரு சின்ன கேரட்டா துருவி வச்சிருக்கேன் இது வந்து ஸ்பிரிங் ஆனியன் குச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பீன்ஸ் ஒரு 4-5 பீன்ஸ் வந்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் அப்புறமா சோயா சாஸ் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துர்க்கேன் இது கேபேஜ் கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன் இப்போ வாங்க ஸ்டஃப்பிங் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ எண்ணெய் வந்து சூடாயிருச்சு போனோம்னா சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக்கோ சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வதங்கிருச்சு இப்போ ஒவ்வொரு வெஜிடபிள்ஸா ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் அப்புறம் கேபேஜ் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி வேக விடலாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இப்போ வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ மாவு பிசைஞ்சு வச்சு 1/2 hour ஆயிடுச்சு இந்த பாருங்க நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த குட்டி குட்டி உருண்டையாக போட்டு அதை வந்து சப்பாத்தி குட்டி குட்டி சப்பாத்தியாக தேய்ச்சிக்கலாம் இப்போ இதை குட்டி குட்டி சப்பாத்தியாகவும் திரட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் திரட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி செய்கிறதுன்னு இப்போ நான் எல்லாத்தையும் குட்டி குட்டி சப்பாத்தியாக தேய்ச்சி வச்சுட்டேன் இப்போ இதுக்குள்ளே எப்படி ஸ்டஃப்பிங் வச்சு அதை வந்து பேக் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு அதுக்குள்ளே ஸ்டஃப்பிங் வச்சுட்டு இதை வந்து இப்படி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணணும் இந்த ஓரத்துல எல்லாம் நல்லா அமுக்கி விட்டுருங்க அப்புறம் பிரிஞ்சிரும் வேகும்போது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பி இதை வந்து இப்படி எடுத்து இப்படி இப்படி வச்சுட்டு இப்படி வச்சிட்டோம்னா ரெடி இன்னொன்று செஞ்சு இப்போ நான் எல்லோ மோமோஸும் செஞ்சிட்டேன் இதை வந்து நம்ம ஆவியில் தான் வேக வைக்கணும் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ இந்த மோமோஸ் எடுத்து ஒன்று ஒன்றா இதில் அடுக்கி வச்சுக்கலாம்
இருக்கோ இதை வந்து ஸ்டீமில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். வேக வச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, இது நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மோமோஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.